சேனல்ல பூந்தி லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த லட்டு வந்து நம்ம வீட்ல ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். லட்டு பண்றதுனா ஐயோ ரொம்ப கஷ்டம் போல நினைப்போம். ஆனா இல்லவே இல்லங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாவே லட்டு பண்ணலாம். வாங்க அந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துக்கறேன். இதிலே கொஞ்சமா பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவல பேக்கிங் சோடா அது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிட்டே கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்திட்டே கலக்கவேனா இது தோசை மாவு விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப தண்ணியாவும் போனாலும் வந்து பூந்தி நல்லா வராது அதனால இந்த மாதிரி விஸ்க வச்சு நல்லா எந்த உருண்டையும் இல்லாம மாவு நல்லா கலந்துக்கோங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பாத்தீங்கன்னா இந்த அளவு தண்ணிய நம்ம தோசை மாவு விட இன்னும் கொஞ்சம் சரிங்களா இப்போ நம்ம வந்து பூந்தி பொரிச்சுக்கலாம் நம்ம எந்த கப்பால கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பால 2 கப் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கலாம் 2 கப் கடலை மாவுனா 2 கப் சீனி இப்போ இந்த சக்கரைய ஒரு கம்பி பதத்துக்கு பாகுபடிச்சுக்கலாம் நம்ம இது ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம பூந்தி போட்டதுமே மேலே பொரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு கொதிச்சிருந்தா ஏன்னா பூந்திக்கு நம்ம செய்கிறோம்னா நல்லா கிறிஸ்பியாக செய்வோம் ஆனால் பூந்தி லட்டுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்க தேவையில்லை நம்ம போட்டதுமே பொரிஞ்சு வந்ததுமே ஒரு 50 செகண்ட்ஸ் அதை வச்சுட்டு நம்ம எடுத்துட்டா போதும் அதனால் நல்லா சூடாக இருக்கும்போது தான் வந்து பூந்தி வறுத்துக்கணும் இப்போ சூடாக இருக்குது நம்ம பூந்தி வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி பூந்தி கரண்டி இல்லாட்டி நம்ம வந்து வீட்டில் இருக்கோம்ல குளிக்கரண்டி அதில் கூட நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு வந்து லேசாக தண்ணி வந்து நனைச்சிக்கலாம் ஏன்னா வந்து அப்போ தான் மாவு நல்லா லூஸாக விழும் வாங்க போட்டு இந்த மாதிரி நம்ம தோசைக்கு இது பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா முத்து முத்தாக நம்ம பூந்தி கீழே விழுது ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் பூந்தி ஷேப் நல்லா வராது பார்த்தீங்கன்னா உடனே பொரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் எடுத்துட வேண்டியதான் நம்ம ரொம்ப பொரிக்க தேவையில்லை பூந்திக்கு மாதிரி நம்ம முறுமுறுன்னலாம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வருதில்ல இப்போ கரெக்டாக இருக்குது பாகு இதை அப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஒவ்வொரு தடவை நம்ம பூந்தி பொரிக்கும் போதும் இந்த தட்டை வந்து கழுவிக்கிட்டு வந்து நம்ம பூந்தி பொரிச்சுக்கலாம் ஏன்னா அப்படியே மாவோடையே போட்டோன்னா பூந்தி நல்லா விழாது அதனால் இப்போ மறுபடியும் பூந்தி போட்டுக்கலாம் நம்ம பாகுல வந்து வறுத்து வச்சிருக்கிற பூந்தியை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாகு சூடு ஆறிடுச்சு இல்லை நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா கலர முடியும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிட்டோம்ல இதுலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம எடுத்து இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து லட்டு பிடிக்க நல்லா பிடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இது இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து லட்டு நல்லா பிடிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ இதுவும் நல்லா கலந்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இவ்வளோதாங்க நம்மளோட லட்டு ரெடி
உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க லட்டு பண்ணிக்க வேண்டியதா. வாங்க இது இப்ப எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.